இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்குகளை வந்து நம்ம வந்து உருண்டை பண்ண போகிறோம். இதில் வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணி சக்கரவள்ளி கிழங்குகளை வந்து ஒரு உருண்டை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு சாப்பர் இருந்தால் சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே ட்ரையாக தான் அரைக்கணும். ஏன்னா வெங்காயத்தில் வந்து மாய்ஸ்சர் இருக்குது. டேபிள் ஸ்பூன் இருக்குது, அது போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, இல்லை சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சீஸ் வைக்கலாம். சீஸ் க்யூப்ஸை அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உருட்டிடுங்க. இதை வந்து இந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல, சில பேருக்கு பிடிக்காது. இது போல் நம்ம எல்லா உருண்டியும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். பார்த்துடலாமா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thanks for watching.